எல்லோருக்கும் வணக்கம். ராஜா லேண்டெக் சேனல் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் குக்கர் அதோட பார்ட்ஸு, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுதான் காயல். இதில் ஏற்படுற ஹீட் மூலமாக தான் நம்ம வைக்கக்கூடிய பாத்திரத்தில் ஹீட்டு வந்து இது மூலமாக நமக்கு சமையல் பண்ணுறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டு சுவிட்சு. உள்ளே ஒரு மேக்னெட் இருக்குது, அதை நம்ம சுவிட்சை ஆன் பண்ணுறப்ப போய் மேலே ஒட்டிக்கும். இந்த உள்ளே ஒட்டிடுச்சு. இது ஒரு குறிப்பிட்ட ஹீட்டில் அந்த ஒட்டும் தன்மையை இழந்து ரிலீஸ் ஆகிரும். அதனால தான் நம்ம ப்ரெஸ் பண்ணி வைக்கிற சுவிட்சு வந்து மேலே வர்றது. இதுதான் இதில் உள்ள டெக்னாலஜி. இந்த உள்ளே போய் ஒட்டுது பாருங்கள், ஒட்டிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்த உடனே அது ரிலீஸ் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக. இதுதான் இந்த குக்கர் வந்து, எலக்ட்ரிக்கல் குக்கர் வேலை செய்கிறது. எல்லா எலக்ட்ரிக்கல் குக்கர்லேயும் இந்த மேக்னெட் சுவிட்சும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் ஃபிலமெண்ட், அயன் பாக்ஸு, சால்டரிங் அயன், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இது இருக்கும். ஆனால் வேறு வேறு வடிவத்தில் இருக்கும். இதுதான் அந்த காயலுக்கு ஹீட்டை கொடுக்குறது. இதில் கரண்ட் சப்ளை போனோன்னா இந்த பிளேட் வந்து ஹீட் ஆகும். இது நம்ம காயலுக்கு கீழே உள்ள ஒரு பிளேட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் இருந்து ஹீட் அப்படியே காயலுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரை ஆன் பண்ணுற சுவிட்சு. இது போய் மேக்னெட்டாக போய் நம்ம இப்படி போய் கீழே ஆன் பண்ணுறப்ப மேக்னெட்டை மேலே ஒட்ட அந்த மேக்னெட்டை இதோட இதை லிங்க் பண்ணியிருப்பாங்க, அந்த சுவிட்சோட அந்த வெளிப்பக்கம். இதை அது மேலே போய் அப்படியே ஒட்டிக்கும். குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக அந்த மேக்னெட் ரிலீஸ் ஆகிறப்ப அந்த சுவிட்சு மேலே வந்துடும். இதிலே இன்னொரு கருப்பு கலர் சின்ன சுவிட்சு இருக்குது பாருங்க, அதுதான் வந்து காயலுக்கு சப்ளை கொடுக்குறது. அதில் இருந்து தான் காயலுக்கு வந்து சப்ளை போகும். அதில் ஒரு சின்ன சுவிட்சில் ஒரு சின்ன ஒரு கருப்பு டிப்பு ஒன்று இருக்கும், அதை வந்து இது ப்ரெஸ் பண்ணோம். நம்ம சுவிட்சை ஆன் பண்ணுறப்ப சில குக்கரில் ப்ரெஸ் பண்ணால் சப்ளை போகிற மாதிரி இருக்கும், இதில் ரிலீஸ் ஆகி இருந்தால் சப்ளை போகிற மாதிரி, அப்படி ரெண்டு விதமான செட்டப் இருக்குது. இது வந்து ரிலீஸ் ஆகி இருந்தால் சப்ளை போகும், சில குக்கரில் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிருந்தால் தான் சப்ளை போகும். அந்த மாதிரி செட்டப்பு, ரெண்டு விதமான செட்டப் இருக்குது. இந்த சுவிட்சு ரிலீஸ் ஆனால்னா காயலுக்கு போகக்கூடிய சப்ளை, அந்த ஹீட்டிங் ஃபிலமெண்ட்டுக்கு போகக்கூடிய சப்ளை எல்லாமே ரிலீஸ் ஆகிரும். அது கட் ஆகிரும், சப்ளை வந்து கட் ஆகிரும். இப்படி தான் உள்ள காயல் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதில் நடுவில் இருக்கிற மேக்னெட் சுவிட்சு, அந்த சுவிட்சு வெளியே உள்ள அந்த சுவிட்சோட நம்ம அந்த ஆன் பண்ணுற சுவிட்சோட கனெக்ட் ஆகியிருக்கும். இதுதான் ஒரு எலக்ட்ரிக்கல் குக்கரோட பார்ட்ஸு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ராஜா லேண்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை
ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவோடு சந்திப்போம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.